தமிழக பாஜகவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் வேலாயுதம் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது வயது 74. இவர் கடந்த 1996 கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாகர்கோவில் அருகே உள்ள கருப்புக்கோடு பகுதியில் உள்ள அவரது வீட்டை ஆதரவற்றோர் இல்லமாக மாற்றி அங்கு வசித்து வந்த அவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். வேலாயுதத்தின் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை ஸ்ரீ அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற சிறுதொண்டர் அமுது படையல் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கூரைநாடு தனியூர் வாணிய தெருவில் உள்ள ஸ்ரீ அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் 69வது ஆண்டு சிறுதொண்டர் அமுது படையல் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 5 வகை மாவுகளால் உருவாக்கப்பட்ட சீராளன் திருவுருவம் இறைவனுக்கு படைக்கப்பட்ட பின் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லிமலை வனப்பகுதிக்குள் நுழைய வழி தெரியாமல் நிற்கும் காட்டு யானைக்கு வழி அமைத்துக் கொடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் சமயபுரம் கிராமத்தில் உள்ள நெல்லிமலை வனப்பகுதியில் வசித்து வரும் காட்டு யானை பாகுபலி நெல்லிமலை வனத்திலிருந்து கல்லார் வனப்பகுதிக்கு இடம்பெயர்வதை வழக்கமாக கொண்டுள்ளது. இந்நிலையில் யானை இடம்பெயர உதவும் பாதையில் தற்போது விவசாயம் நடைபெறுவதால் போக வழியில்லாமல் பாகுபலி யானை திகைத்து நின்றது. இதனால் பாகுபலி யானை பயணிக்க பாதையை சரி செய்து கொடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் 19 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆரஸ்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த சந்துரு இன்ஸ்டாகிராமில் தன்னுடன் பழகி வந்த பெண்ணை நண்பர்களோடு சேர்ந்து பாலியல் வன்முறை செய்துள்ளார். அதனை தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து அந்த பெண்ணிற்கு நிச்சயமான மாப்பிள்ளைக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்தை நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்து திருவாடானை மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் சந்துரு, தனுஷ் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள சக்தி என்பவரை தேடி வருகின்றனர். முக்கிய செய்தி. நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளைய தினம் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளைய தினம் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மழையானது பெய்தது. அதனைத் தொடர்ந்து நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளைய தினம் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்கிறது. இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழையானது நாளைய தினம் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் நாளைய தினம் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழையானது பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதத்தால் பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மணி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் 24 மணி நேர சிகிச்சை பிரிவை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள குடிநீர், மோர் உள்ளிட்ட பானங்களை அடிக்கடி குடிக்க வேண்டும் என்றும் இளநீர், தர்பூசணி, எலும்புச்சை சாறு ஆகியவற்றை அருந்தலாம் எனவும் கூறினார். வெயிலில் வேலை செய்வதற்கு அடிக்கடி தண்ணீர் பருகவும், முடிந்தால் உப்புவிட்ட மோர் குடிக்கவும், அரிசி கஞ்சி குடிக்கவும், முடிந்தால் இளநீர் குடிக்கவும்,
அதிக தண்ணீர் உள்ள தர்பூசணி பழம் அல்லது எலுமிச்சை சாறு குடிக்கவும் என்று சொன்ன சொல்கிறோம். அவர்கள் வெளியே செல்லும்போது பருத்தி நூலாலான காட்டன் துணிகளை அணியவும் தலைக்கும் துணி சுத்தி கொள்ளுமாறும் அங்கே சொல்கின்றோம். நீலகிரி மாவட்டத்திற்கு வருவோருக்கு இ பாஸ் கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. கல்லார், கக்கநலா, கீழ்நாடுகாணி, பட்டவாயல் உள்ளிட்ட அனைத்து சோதனை சாவடிகளிலும் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அடுத்த 3 நாட்களில் உதகையில் 126வது மலர் கண்காட்சி தொடங்க உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என வியாபாரிகள் எதிர்நோக்கியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் ஒரே நாளில் 3951 சுற்றுலா வாகனங்கள் இ பாஸ் பெற்ற நிலையில் அதன் மூலமாக 18,259 சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களில் 44,039 வாகனங்கள் மூலமாக 242,589 சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வர இ பாஸ் பெற்றுள்ளனர். ஜூன் 30 வரை இ பாஸ் பதிவு முறை அமலில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாலாற்றில் மணல் கொள்ளை நடைபெறுவதால் பாலாற்றிற்கு செல்லும் வழியை அப்பகுதி மக்கள் வாயிற் கதவு அமைத்து அடைத்தனர். வாணியம்பாடி அடுத்த தேவஸ்தானம், ஈச்சங்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஓடும் பாலாற்றில் பல நாட்களாக மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து பாலாற்றுக்கு செல்லும் வழியில் கேட் அமைத்து பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் மோடியை முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் குடும்பத்தினர் ஹைதராபாத்தில் சந்தித்து பேசினர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி விடுத்துள்ள பதிவில், நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியதற்காக அவரது குடும்பத்தினர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியதாகவும் இந்தியாவின் முன்னேற்றம் குறித்து அவரது குடும்பத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய கலாச்சாரம் மற்றும் மரபுகளின் செழுமை பற்றி கலந்துரையாடியதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 20 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற 56வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் டெல்லி அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய டெல்லி அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 221 ரன்கள் எடுத்தது. 222 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் அடுத்ததாக ஆடத் தொடங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 201 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. IPL தொடரில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் லக்னோ அணிகள் மோதுகின்றன. 10 அணிகள் கலந்து கொண்டுள்ள 17வது IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெறும் 57வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் லக்னோ அணிகள் மோதுகின்றன. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இந்த ஆட்டம் 7:30 தொடங்குகிறது. சென்னை வந்துள்ள அசாம் ஆளுநர் குலாப்சந்த் கட்டாரியா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை ராஜ்பவனில் நேரில் சந்தித்தார். குலாப்சந்த் கட்டாரியாவுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திய ஆளுநர் ஆர் என் ரவி நினைவு பரிசையும் வழங்கினார். இது தொடர்பான புகைப்படங்களை தமிழக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரா கோயிலில் பிரதமர் மோடி இன்று தரிசனம் செய்தார். கரீம்நகரிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வெமுலவாடா ராஜராஜேஸ்வரா கோயில். இந்த கோயில் வளாகத்திற்குள் தர்கா ஒன்றும் இல்லை உள்ளது. இங்கு சாதி மத பேதம் இன்றி பக்தர்கள் வழிபடுகின்றனர். இந்நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் பிரதமர் ராஜராஜேஸ்வரா கோயிலில் தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது.